இனி முக்கியமான நியூஸ் என்னன்னா மாஸ்டர் டுவெண்டி முக்கியமான நியூஸ் என்னன்னா பன்னீர் தியாகராஜன் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க மாஸ்டர் டுவெண்டி. அதுக்கே என்ன சொல்றாங்கன்னா இந்த 1000 ரூபீஸ் இந்த ரேஷன் கார்டு வந்து 1000 ரூபீஸ் வந்து தரணும்னு சொன்னாங்களா அது வந்து அறிவிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல இந்த செகண்ட் வேர்ல்ட்ல வந்து இம்போஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து டோட்டலா வந்து பட்ஜெட் என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தோன்னா இல்லீகல் சிவேஜ் கனெக்ஷன் டு ஸ்டாம் வாட்டர், அதாவது இப்போ சப்போஸ் வந்து ஸ்டாம் சம்மந்தோட ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு வந்து என்னன்னா தனியாக வந்து ஒரு பேசேஜ் வந்து இருக்கு. இது வந்து யார் வந்து பார்த்துக்கணும்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான் வந்து பார்த்துக்கணும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிவேஜை போய் நிரப்பி விட்றாங்க. ஏன்னா இல்லீகலாக வந்து என்ன பண்ணணும்னா இது நடக்க தான் செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கே என்னன்னா ப்ரீவாலண்டா இங்கே நடக்கணும்னா டி நகர், அண்ணா நகர், வேளச்சேரி இதெல்லாம் வந்து காமனாகவே நடக்குது. என்ன பிரச்சனைனா அந்த ஸ்டாம் வாட்டருக்காக வந்து ஒரு ட்ரைனேஜ் வந்து உருவாக்குறாங்கன்னா அங்கங்கே லீக் ஆகிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதை போய் சிவேஜில் போய் கலந்தீங்கன்னா அப்போ ஸ்டாம் வாட்டர் வந்து வரும்போது அது வெளியில் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வந்து உருவாக்கும் நம்ம யோசிக்கவே முடியாது. இல்லை ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறாங்கன்னா மான்சூனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அது க்ளீன் பண்ணி பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. அதோட செலவும் எக்கச்சக்கமாக ஆகுது. இல்லை அதை பற்றி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த ஊரில் இந்த ரெசிடென்ட் பிரச்சனை யாருக்குன்னு வந்து தெரியும். அவங்க ப்ராப்பராக இன்னொன்று வந்து சிவேஜ் வந்து உருவாக்கி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து என்னன்னு பார்த்தோன்னா ரெசிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ரோ ரயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து தபால் பெட்டியில் வந்து என்னன்னா இது ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேலா, நாங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் ஓகேலாம். அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்ததுலேருந்தே சென்னை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஓகேலா, அதுக்கும் சில ரோட்ஸ்லாம் வந்து போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா டுடே இன்கன்வீனியன்ஸ் பெட்டர் டுமாரோ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி வந்து ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கிறாங்க. ஓகேலா, சரி. அடுத்து வந்து ஒரு முக்கியமானது வந்து என்னன்னு வந்து பார்த்தோன்னா இதுல வந்து ஒரு மிஷினோட ஒரு பிரச்சனை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், இதை பத்தி நம்ம கவர் பண்றோம் நான் நினைக்கிறேன். நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், இந்த மிஷின் படி என்னன்னா அதாவது அர்பனுக்கு வந்து அர்பன்ல உள்ள ரூரல் பீப்புளுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு ஒர்க்கர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதில் கிடைக்கிற இந்த என்யூஎல்எம்ல வந்து கிடைக்கிற நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷினில் வந்து கிடைக்கிற வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து ப்ரைவேடைஸ் பண்ணீங்கன்னா எங்கள் நிலைமை என்ன ஆகுறது, நீங்கள் 2 வாரமாக வந்து சம்பளமே ஒழுங்காக வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி வேணும், எங்களுக்கு ஹையர் வேஜஸ் வந்து வேணும் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணியிருந்திருக்காரு. எங்களுக்கு வந்து பெர்மனண்டான ஜாப் வேணும் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணியிருந்திருக்காரு. இல்லை அதை பற்றி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக அது எதுக்காகனா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் அந்த நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் வந்து வந்தது. அது மெயினாக வந்து ஒரு ஸ்கில்ல வந்து மேம்படுத்தி அவங்களுக்கு வந்து என்னென்ன ஏதாவது வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. இல்லை நம்ம பார்த்துட்டோம் நான் நினைக்கிறேன். இல்லை அடுத்து வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருக்காரு. யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் யாருன்னு வந்து பார்த்தோன்னா அனுராக் சிங் தாக்கூர். இல்லை அனுராக் சிங் தாக்கூர் சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப சிமிலராக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து டக்குன்னு வந்து நமக்கு என்னன்னா நமக்கு ஞாபகத்துக்கு சேர்ந்து இல்லை நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். அதே போல் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் யாருன்னு வந்து பார்த்தோன்னா அனுராக் சிங் தாக்கூர். இல்லை இங்கே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 13th கான்வொகேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்னா அட்டன் பண்ணியிருந்திருக்காரு. இல்லை இதை பற்றி தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் இந்த 20th மார்ச்ல வந்து பார்த்தோன்னா இதுதான். சௌராஷ்டிரம் தமிழ் சங்கமம் வந்து என்னன்னா குஜராத்தில் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. எப்போலேருந்து ஹெல்ப் பண்ண போகுதுன்னா April 17 to 26. இதை வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா சென்னையில் வந்து எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னா யூனியன் மினிஸ்டர் மனுஷ் மண்டாவியா. இவர் எந்த யூனியன் மினிஸ்டர்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர். ஸோ கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசருக்கும் இவர் தான் வந்து என்னன்னா இந்த மனுஷுக் மண்டாவியா தான் வந்து என்னன்னா யூனியன் மினிஸ்டர். அதே போல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கும் யார் வந்து யூனியன் மினிஸ்டர்னா இந்த மனுஷுக் மண்டாவியா தான். ஓகேலா,
ஸோ வந்து பிஜேபி ஆளுங்களோட வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தப்படும். எப்போன்னு வந்து பார்த்தோம்னா April 17 to 26. இது வந்து எதோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருப்போம், நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு வந்து ஒன்று வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்கன்னா சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சௌராஷ்டிரம் வந்து நிறைய பேர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்கல்ல, ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து தமிழும் வந்து தெரியும் ஓகேங்களா. அதே போல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடல்ட் டேக் லிட்ரஸி டெஸ்ட் அக்ராஸ் ஸ்டேட், அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5.27 lakhs வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓவர் 35 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க என்னன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஒரு டெஸ்ட் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னா லிட்ரஸி மிஷின், எந்த மிஷின் மூலமானா NILP ஓகேங்களா, NILP நேஷனல் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் மூலமா என்னன்னா எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 5.27 lakh அடல்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது மூலமா என்னன்னா அவங்க இந்த டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் டெஸ்ட் வந்து வந்து எடுத்திருக்காங்க, அதை பத்தி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மிஷின் பேர் என்னது, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் ஓகேங்களா. இதுல வந்து நம்ம வந்து எவ்வளவு டார்கெட் வச்சோம்னா 4.80 lakh வந்து என்னன்னா நம்ம வந்து டார்கெட் வந்து வச்சிருந்தோம். இப்ப எத்தனை பேர் வந்து அட்டஸ் இது பண்ணிருக்காங்கன்னா 5.27. நம்ம டார்கெட்டோட அதிகமா பேரை வந்து நம்ம வந்து இந்த மிஷின்ல வந்து நம்ம வந்து டெஸ்டே வந்து எழுத வச்சிருக்கோம் இல்ல. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து 100% வந்து கொடுத்துருக்கு, எக்ஸப்ட் சர்டன் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், வேலூர், இந்த இடத்துலலாம் வந்து புரியறதுக்கு நம்ம வந்து சேர்ந்து இருக்கு. ஏன் கோயம்புத்தூர்ல வந்து இது வந்து ரீச் பண்ண முடியல நமக்கு வந்து தெரியல, ஒழுங்காக வந்து இதை வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு போகலான்னு நமக்கு தெரியுது. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து பெரிய பெரிய விஷயம் தான் இல்லை. மிஷின் பேர் என்னது, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் இல்லை. அப்போது 35 உள்ளவங்களுக்கு வந்து என்னன்னா லிட்ரஸி ப்ரோக்ராம்னு வந்து கொண்டு போய் டெஸ்ட்டும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு எலிஃபென்ட் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, அது என்னன்னா டிஸ்பைட் ட்ரீட்மெண்ட் வந்து என்னன்னா இறந்துருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்ல. இந்த என்விரான்மெண்ட் சம்பந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து என்னன்னா அப்டேட்டா இருக்கும். இது எங்க நடந்ததுன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ்ல வந்து நடந்தது இல்ல, ஆனைமலை டைகர் ரிசர்வ்ல வந்து நடந்தது இல்ல. இப்ப ரீசெண்டா வந்து என்ன பண்ணுது என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி டாக் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டே இருக்கு, அதுக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து என்னன்னா ஸ்ட்ரிக்டா வந்து ஆக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்ல. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோர் தென் 10 டாக்ஸ் வேர் சாட் டெத், ஒரு ஃபயர்ல வந்து மாட்டிக்கிட்டு வந்து இறந்துருக்கு அப்படின்னு வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்னன்னா ஒரு கெனல்ல வந்து மாட்டிக்கிட்டு ஏன்னா ஒரு ஃபயர் பிடிச்சிட்டு வந்து என்ன 10 டாக்ஸ் வந்து இறந்துருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்ல. ஓகே, பழனிவேல் தியாகராஜன் வந்து ஸ்டேட் பட்ஜெட் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மேபி இந்த செகண்ட் பில் வந்து என்னன்னா அந்த ஆன்லைன் கேம்லிங் அந்த ஆன்லைன் கேம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம்னா மாரன் ரவி என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அந்த பேனை வந்து பேனை இம்போஸ் பண்ண பில்லை வந்து திரும்பவும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்திருப்பார். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது டைமாக வந்து அது பில்லை வந்து பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை. அதான் அதை பற்றி தான் எனக்கு சொல்லியிருந்திருக்காங்க, பாப்பா என்ன வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இல்லை. எப்படி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்துருப்போம், இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனை பார்த்துருந்துருப்போம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இந்த கச்சத்தீவு பிரச்சனை ஒரு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் என்ன பார்த்துருந்துருப்போம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கோம் தமிழ்நாடு, இங்கே தமிழ்ல வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அங்கே ஸ்ரீலங்கா போய் அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்துருந்துருப்போம். அடுத்த நாளே 15 fishermen வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, யாரு ஸ்ரீலங்காக்காரங்க. இப்போ அதே போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க 6 ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்ல. அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்கீதா கலாநிதி அவார்டு யாருக்கு போயிருக்குன்னா பாம்பே ஜெயஸ்ரீக்கு வந்து போயிருக்கு இல்ல. ரொம்ப இது வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அப்படியே கேட்கறதுக்கு சான்ஸ்னா என்னன்னா சங்கீதா கலாநிதி அவார்டு யாருக்கு வந்து போயிருக்குன்னா பாம்பே ஜெயஸ்ரீ இல்ல, பாம்பே ஜெயஸ்ரீ இல்ல. யாராவது உங்களுக்கு ஜெயஸ்ரீன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, அதை வச்சு அவங்க ஃபேஸ் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, அவங்க தான் வந்து அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் ஓகேலா. சங்கீதா கலாநிதி அவார்டு. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம முக்கியமான நியூஸ்ல வந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்.
ஓகே முக்கியமான நியூஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம், அடுத்த நியூஸ்லாம் வந்து பார்க்கலாம்.